ஆன்மாவு கண்ணியமாக கர்ம வினைகளும் இல்லை. மதி அல்லது புத்தி எனப்படுவது மனிதனிடம் அதை செயலாக செய்விக்கும் ஊடகம். எத கர்ம வினைகளை செஞ்சுட்டு போயிட்டே இரு, மலை மேல மோதிக்கிற மாதிரி நீ விதி எல்லாம் மாத்தி அமைக்கிறது, விதின்னு நினைச்சுக்கிறது. விதி கூட என்ன, கெட்டது நடந்தா மாத்திரம்தான் விதி இங்க, புரியுதா? நல்லதெல்லாம் நடந்தா மதி, புரியுதா? அது என்னால நடந்தது, நான் ஜெயிச்சேன், நான் ஓடினேன், நான் தங்க பதக்கம் வாங்கினேன் இந்தியாவுக்கோசரம், நான் நடிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் ஆஸ்கார் வாங்கினேன், நான் நோபல் பரிசு வாங்கினேன், இதெல்லாம் மதி, புரியுதா? ஸோ மதி அல்லது புத்தி எனப்படுவது மனிதனும் செயலாக செய்விக்கும் ஊடகம். ஏதாவது எக்ஸிகூஷன் பாயிண்ட், விதி கர்ம வினைகள் போயிட்டே இருக்குப்பா. நீ செய்யணும்னாலே உங்ககிட்ட இக்னோரன்ஸ் இருக்கணும். இக்னோரன்ஸ் இருக்கணும்னா என்ன, உண்மை பிள்ளையே தெரியாம இருக்கணும். இன்னொன்று வந்து இங்க என்னமோ நிஜமான இன்பம் இருக்க மாதிரி இருக்கும், கரெக்டா? ஓ, அந்த தங்க பதக்கத்துல தான் இந்தியாவே வெயிட் பண்றது, பெரிய தேசமே வெயிட் பண்றது, அப்படி இப்படின்லாம் ஏற்றி விட்டுக்கணும். எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டவர்கள். தப்பு சரி, இதை இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கல. அது எப்படி அந்த தத்துவம், புத்தி தத்துவம் எப்படி இருக்கு? புத்தி வந்து ஒரு ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு ஜெனரல் மேனேஜர், பெரிய பிரம்மாண்டமான மாயா சக்திக்குள்ள அடப்பட்டு கிடக்கதும் கர்ம வினைகள் மூலமா பண்ணியாகணும். நோ சாய்ஸ், சாய்ஸ் இருக்க மாதிரிலாம் வேற நினப்பு, புரியுதா? நிறைய சாய்ஸ் இருக்கு. நான் மத்தரம் அப்படி பண்ணியிருந்தேன்னா, நான் மத்தரம்னு அந்த செகண்ட்ல நீ ஏன் பண்ணல, அப்படி பண்ணியிருந்தேன்னா இப்படி ஆயிருப்பேன், நான் அப்படி ஏன் பண்றதுக்கு அப்ப தோணலை, அப்ப ஏன் அந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை, உன் பார்வை ஏன் இப்படி போச்சு, எல்லாம் ஃபிக்ஸ்டு. அப்படித்தான் போகணும், இப்படித்தான் இழக்கணும், இப்படித்தான் சந்தோஷப்படணும். திருப்பி சந்தோஷப்படுபவனும் இழந்தவனும் தான் பொய்யே தவிர, விதி வந்து நீ அங்க நீ சந்தோஷத்தை எதிர்பார்த்தேன்னா விதி வந்துடும், துக்கத்தை அவாய்ட் பண்றேன்னா விதி வந்துடும். எக்ஸிகூஷன் பாயிண்ட் மதியே தான், அது மாறவே போறதில்லை. அனுபவிக்க போறோம் அவன் தான், புரியுதா? நான் இழந்தேன், நான் கெட்டேன், நான் வளர்ந்தேன், நான் ஜெயித்தேன், நான் ப்ரூவ் பண்ணேன் உலகத்துக்கு, குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணேன், அதுக்கு ப்ரூவ் பண்ணேன், இதுக்கு ப்ரூவ் பண்ணலாம். என்ன அந்த நான், நான் புரியாததுனால மதி என்ன பண்ணோம், மதி மூலமா வந்ததெல்லாம் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் இது கூறுபடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மதி எனும் ஊடகத்தால் விதியை மாற்றவே முடியாது. மதி எனும் ஊடகத்தால் விதியை எப்படி மாற்ற முடியும்? சூரியன்லேருந்து வந்த குடிசைக்குள்ள வந்த கிரணம் வந்து வாங்க 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 எல்லாம் கிளம்பி வாங்க, நான் சூரியனை கழிச்சுன்னு போறேன்ற மாதிரி இருக்கு. பொறுமை, சூரியனுக்கு நான் உங்களை அழிச்சுன்னு போய் உட்கார வைக்கிறேன் வாங்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு, புரியுதா? அதே மாதிரிதான் இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள்லாம். பகவானே சொல்லுவார், இது எப்படி இருக்குன்னா, ஒரு நொண்டி பிறவி முடவன், என்னை மாத்திரம் கொஞ்சம் நாலு பேரை தாங்கி பிடிங்க, இந்த யுத்தத்தை நான் ஒத்தனா தனியா ஜெயிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி இருக்கு. நிறைய ஐந்தறிவு உயிரினங்கள்ல நம்மளும் ஒரு ஆறாவது அறிவு கொண்ட உயிரினம், அவ்வளவுதான். யூ ஆர் நாட் அப்சல்யூட் பிகாஸ் யூ டோன்ட் நோ எனிதிங் அண்ட் யுவர் நாலெட்ஜ் ஹேஸ் அரைசன் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ், இட் ஹஸ் கம் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். அதுக்கு ஒரு சுயமே தெரியல, இதுக்கு என்ன ஏதுன்னே தெரியல, எல்லாம் சுட்டறிவு. அதுல இது தெரியும், அது தெரியாது, தெரிஞ்சதுன்னு வரும்போது ஏதோ கான்ஃபிடன்ஸ் மாதிரி அகந்தைக்கு கூடும், தெரியாதுன்னு போது காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரே காம்ப்ளெக்சிக்கல் நேச்சர், எல்லாம் வொலாட்டைல், எல்லாம் வந்து இன் ஃப்ளக்ஸ், எல்லாம் மூமெண்ட்லேயே இருக்கு. இதுதான் நம்மளுடைய நிலை. இது வந்து எப்படி வந்து ப்ரீடெஸ்டைன்டாக இருக்கிற பிரபஞ்சமே ப்ரீடெஸ்டைன்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், ஃபேட் ஆர் டெஸ்டினி இஸ் ப்ரீடெஸ்டைன்டு கார்மிக் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டைம் கண்டினியூவம், ப்ரீடெஸ்டைன்டு கார்மிக் ஆக்ஷன்ஸ், கர்ம வினைகள் நம்மளுக்கு வைக்கப்பட்ட பெயரு, நம்ம வாழற சமுதாயம், நம்ம சுவாசிக்கிற பொல்யூட்டட் ஏரு, நம்ம நம்பன்னு சொல்றதுல நிறைய நிறைய மனிதர்கள் மூலமாகவும் அகந்தைகள், புரியுதா? அஞ்சு அறிவு வரைக்கும் குத்தம் இழைக்கவே இல்லை, பியூரா இருக்கு. அதைகளையும் நம்ம சித்திரவதை பண்றோம். மனிதன் பார்வைப்பட்ட அவனுடைய புத்தி போன இடங்கள் எல்லாம் வந்து கரப்டட்,
ஃபர்ஸ்ட் தன்னையே கெடுத்துக்கிறான்றது அவனுக்கு தெரியாது. பொறுமா. அப்புறம் உலகத்தையும் சூழ்நிலைகளையும் பிரபஞ்சத்தையும் எவ்வளவு நேரம் மூச்சுட்டு இருக்கானோ அவ்வளவு கூட பிரச்சனை அவனுக்கே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் கரெக்டா. Fate or destiny is predestined karmic actions of space-time continuum. Karmic actions do not exist separately from the self. இருப்பே கிடையாது. அதை பார்த்தாதான் இங்க வந்து ஜோசியம் சரியாகும். பொறுமா. அதனோட கிளிம்ஸ் அவர் பார்த்துட்டாருன்னா 64 கலையும் வந்துடும். நாட் ஜோசியம் அலோன். பொறுமா. ஜோதிடம் மாத்திரம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா திருப்பி வந்து அதை சொன்ன அதை அதுக்கு ஏங்கிண்டு வர வந்து அந்த ஏக்கமே அவனுக்கு எதிரின்றது அவருக்கு தெரியும்ல, அதுவும் தெரியும்ல ஞானத்துல. கரெக்டா. நான் வந்து இதை தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு வந்து அடுத்த மாதம் எனக்கு இந்த இது லாட்டரியில் விழுந்துருமா, இல்லாட்டி என்னுடைய கோர்ட் கேஸ் முடிஞ்சு எனக்கு 50 லட்சம் ரூபா வரணும், அது வந்துருமா அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டா அவன் அவர் ஞானமாக இருந்தாருன்னு என்ன பண்ணுவார், 50 லட்சத்துக்குள்ள இவன் அப்படியே கம்ப்ளீட் நானையும் சொருகி வச்சுட்டு இருக்கானே, காத்தால பல்ல கூட விளக்காம வரானே, அவ்வளோ வேகம் அப்படின்னா எத்தனை வருஷமாப்பா கோர்ட் கேஸ் இருக்கு? அது இருக்குங்க, நான் பிறந்ததுலேருந்து கேஸுக்கு போயிட்டு இருக்கேங்க. கிடுகிடுக்க வைக்கிறது இல்லை அகந்த. 30 வருஷமா கோர்ட்டும் இதுவா அலைஞ்சிட்டு இருக்கேங்க, இந்த 50 லட்சத்துக்கு தான் அப்படின்னா அப்படின்னா அந்த பீயிங் பூரா ஆங்ஸைட்டி ரிடன் இல்லை, மரத்து கிடக்கும் இல்லை. இப்படி வந்து உலகத்துல விதவிதமான பேக்கேஜில் அங்கங்க எதிர்பார்ப்பு பல விதங்கள்ல. அப்புறம் இது ஹர்ட் எல்லாமுமே இங்க வந்து அகந்தையை பீடிச்சு கிடக்கு. ஸோ எப்பேற்பட்ட தெளிவை நோக்கிய விஷயம் இது, அப்பேற்பட்ட தெளிவை நோக்கிய விஷயம். அதுல வந்து இது இல்லை, இது எப்படி இல்லாம இருக்கும்? 64 கலைகளையும் தன்னிடத்த கொண்டது ஆரூடம் சொல்லப்படுற இந்த ஜோதிடம் எப்படி இல்லாம இருக்கும்? இருக்கும். பட் இவன் வந்து பேயா இருக்கானே, அகந்த வந்து இந்த பணத்துக்கோசரம் பேயா இருக்கே, உடம்பு ஆரோக்கியத்துக்கோசரம் பேயா இருக்கே, உறவுக்கோசரம் பேயா இருக்கே, காதல் தோல்வின்னு வந்து நான் செத்து போட்டுமா இருக்கட்டுமான்னு வந்து கேட்கறானே ஜோதிடம். ஸோ எல்லாமுமே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா உணர்ச்சிகள் வந்து கிறிஸ் கிராஸா என்னென்னமோ வேல்யூஸ்ல செதைஞ்சு கிடக்கா இல்லையா? நான் ஒன்னுத்தையும் உணராம இப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்க இல்லையா? எல்லாமே பெரிய டிட்டர்மெண்ட். இவருடைய ஜோதிடம் சொல்லுதல் கூட இவர் அறகுறையா தெரிஞ்சின்றதுனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. முழுசா தெரிஞ்சின்றாருன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், மொத்த பிரபஞ்சத்துக்கே சொல்ல முடியும். என்ன தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? வெளிச்சம் இல்ல, வெளிச்சம் போட்ட மாதிரி இருக்க போகுது, கிளியரா இருக்க போகுது. கண்டிப்பா உடம்புக்கு சொல்ல மாட்டார், நீ மாத்திரம் 1000 வருஷம் இருப்ப, அதுக்கேத்த விஞ்ஞானம் கூட வந்துடும் அப்படின்லாம். பைத்திகா எந்த பைத்திகா எது எதெல்லாம் எல்லாமுமே இருக்காது. பிரபஞ்சமே பொய், சர்வசாதாரணமா ஒரு தூக்கத்தினாலேயே பொய்யாகும் பொழுது, ஒரு கனவுலேயே அதே பொய்யான பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது. ஸோ படைத்தல், அழிவு, இருத்தல், மயக்குதல், மறைத்தல், கலைந்திருத்தல் எல்லாம் இதனுடைய மொத்த இவைகளுடைய தன்மைகளே இதுதான். இதுல போய் ஒன்னுத்த மொத்தம் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு மனிதன் தன்னை அந்த உடம்பாவும் அடைய வேண்டிய செல்வம் எங்கேருந்து வெளியில வரப்போறதா மாதிரியும், காலத்துல இருக்க மாதிரியும், இப்ப இவன் அடையாத மாதிரியும், அதுல மாத்திரம் இவனுக்கு மாத்திரம் என்னமோ தனி இன்பம். புரியுதா? எல்லாமுமே குழப்பத்தினுடைய உச்சி தானே. இங்க வந்து எப்படி அவரு இது பண்ணுவாரு? ஆனா எல்லாம் தெரியும், தெரியாதவர்கள் இல்ல. புரியுதா? அதுக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு இல்ல, பிரயோஜனம் இல்ல. கரெக்டா? கையில அடிபட்டுடுச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட வந்து வரல சுண்டு வரல அடிபட்டுடுச்சு, இதை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் இது பண்ணுங்க, சரி பண்றேன், ஓகே, என்ன முதுகுல ஏன்னே அவ்வளோ பெரிய ரணம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இருக்குங்க முதுகுல பெரிய ரணம் இருக்கு, அதுவா அது கேன்சர் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அது கேன்சர் இல்லை, இந்த கேன்சர் ரொம்ப கொடுமையான கேன்சர் ஆச்சு. ஆமாம், ஒரு வாரத்தில் போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க.
இப்ப என்ன இந்த பிராக்சருக்கு என்ன ரொம்ப முக்கியத்துவம் புரியுதா? விதவிதமா சொல்லுவாங்க. ஒத்தி ஒரு ஒரு வீட்டுல வந்து படு எழுமையா, சாதமே இல்லையா, சாப்பாடு அரிசி கூட இல்லையா, ஆனா அவங்க அந்த தெருவுல பெருமையா வாழணுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்களா, என்னமோ ஒரு எண்ணெயை கடைசியில வாழை இலையில தடவிட்டு அப்படியே சுருட்டி கொண்டு அப்படியே அந்த இலைய குப்பை தொட்டியில போடுறதுக்கு அப்படி போட வருவாங்களாம். தெருவுல நாலு நாயுங்க பாஞ்சு வருவான். இலை போடுறாங்கன்னா ஏதோ இருக்க போறது இருந்தாரு, அதுங்களுக்கு எவ்வளவு வெறுத்து போயிருக்கும், அது திறந்து பார்த்தா ஒரு பருக்க கூட இருந்திருக்காது அதுல. அந்த மாதிரி இந்த இன்பங்கள் எல்லாத்துலேயும் அதுக்குதானே ஜோதிடம். என்னவோ இவன் இவன்றவங்க ஒருத்தனை சாலிடா வச்சுட்டா தானங்க நான் அங்க போய் உட்காருவேன் அவர் முன்னாடி, கரெக்டா சொல்லுங்க இவனுக்கு இவன் அனுபவிக்கிற மாதிரி கிடைக்குமா, இவன்றவனே வந்து இவனுடைய அனுபவம் என்ன, அதுல என்ன சுகம்ன்றதை இவன் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான், புரிஞ்சுட்டு இருக்கிறது கொடுக்கல, சுகம் நிஜமாவே இருக்கா அப்படி எல்லா விஷயங்களும் இருக்கா இல்லையா அதுக்குள்ள, அதுதான் அங்க வந்து சூக்ஷமம். எல்லாம் ஞானம்ன்றது பரபர பரபரன்னு எல்லாத்தையும் விளக்கிட்டு முழுமையா அதை அடைஞ்ச பிறகு இதெல்லாம் வந்து சங்கமிக்கும். ஒருமா 64 கலைகளும் அங்க மிளறும், அதையும் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட், மதி என்னும் ஊடகத்தால் விதியை மாற்றவே முடியாது. இது வந்து அவருக்கு வந்து பயங்கர லாஸுங்க, 10,000 கோடி லாஸ். அக்கௌண்டன்ட் ஜெனரல் மேனேஜர் என்ன பண்ணுவார், சிஇஓ என்ன பண்ணுவார், சிஇஓ வாஸ் அப்பாயிண்டட் பர்சன், அவரே வெளிதேசம் போயிட்டாரு 10,000 கோடிய. ஐயா நான் இந்த மாசம் என்ன பண்ண விட்டோம்னா, உனக்கு சேலரி கிடையாது நீ கிளம்பு, அதுதானே சொல்ல முடியும். மதிக்கெல்லாம் மதி மெத்தாடிக்கல் மெத்தட் இன் மேட்னஸ் வாங்களே, அது மேட்னஸ்ல பண்ணிட்டே இருக்கும். உள்ள கேன்சரை வச்சுட்டு வெளியில மருந்து போட்டுக்கிற மாதிரி மதி மூலமா ஏதாவது பண்றதுன்றது அதை டச் கூட பண்ண முடியாது. ஆனா உள்ள நிக்கிறதுன்றது அற்புதம், ஒன்லி சொல்யூஷன். திருப்பி வந்து இது வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல போய் நீங்க அடைய போறது இல்லை, ஏதோ உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே இது பண்ண போறது இல்லை, உணர்ச்சிகள் பொய்ன்றது உள்ள நின்றாதான் தெரியும். அந்த உணர்ச்சி மயமா இருக்கிற அந்தந்த தலங்கள்லயே அப்படி அப்படியே அப்படி அப்படியே வந்து உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாது, அட சும்மா இருப்பா சும்மா இருப்பா சும்மா இருப்பா. அதை நீங்க ரிசிச்சிங்கன்னா அது வேற விஷயம், புரியுதா? அங்க ஆரம்பிக்கிறது உண்மையான ஆன்மீகம். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சேவாகும். ஃபர்ஸ்ட் வந்து பணம் சேவாகும், கரெக்டா? ரெண்டாவது அலைச்சல், எங்கெங்கயோ சுத்து சுத்துன்னு சுத்துறது தெரியாதனால எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா, எங்கெங்கயோ இமயமலைகள் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அங்கெல்லாம் அங்கான மூடின்னு போய் உட்காந்துக்கிட்டு பண வசதி எல்லாம் காமிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னது இது? வெளி பிரதேசங்கள் எப்படி கொடுக்கும், உள்ள பார்க்க வேண்டியதை வெளி எப்படி கொடுக்கும், புத்தகங்கள் எப்படி கொடுக்கும், ஆசிரமங்கள் எப்படி கொடுக்கும், எதுவும் கொடுக்கவே முடியாது. நீங்க தான் பக்கத்துல இருக்கிறவர், நீங்களே தான், நான் தான் இருக்கு பக்கத்துல. அந்த நான் வந்து நிக்கணும், புத்தியிலையும் நிக்கணும், மனமா விரியக்கூடாது, புலன்களா அடியோட போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா நாட் ஆன் கண்டிஷன்ஸ், சரி நீயே எல்லாம் பா, அவ்வளோத்தை விட்டுட்டு நீங்க வெளில கிளம்புற, ஓகேவா? அது விதி மதியாம் பொய்னானின் சுட்டறிவு திறமையால் கூறப்படும் ஜோதிடமும் கர்ம வினைகளே. சொல்றவரும் சரி போய் கேட்கறவனும் சரி, இந்த நாடி ஜோதிஷத்துக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க நாடி வரும் பொழுதே வந்து அது ஆல்ரெடி அங்க இருக்கான், புரியுதா? நீங்க இன்னைக்கு தேடி வருவீங்க, இந்த பெயரோட வருவீங்கன்னு ஒரு 10 பூ பேரும் 10 இந்த பேரும், தப்பு ரைட்டே கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்கு, மாயாசக்தி தானே, அதுல இவர் வந்து ஓரளவுக்கு குவிஞ்சிருப்பார், புரியுதுங்களா? எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் உழைப்பும் தன் மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி அதுக்குள்ள போகும்பொழுது அது வந்து உங்க வசப்படுறோம். ஆனா சொல்யூஷன் கிடையாது, தத்துவம் தெரியும், ஆனா அப்ப என்ன ஆயிடும், இவரோட புத்தி மயங்கி காசு கோசரம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, ஒரு கமா போட்டு சொல்லிடுவாரு, காசாக்கிடுவாரு, புரியுதா? பழப்பாயிடும், பழப்பாகும் போது இன்னும் அசிங்கமாப்பிடும், உண்மையாகவும் இருக்காது, புரியுதா? பிகாஸ் யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் தட். சாய்ஸ் இருக்க மாதிரி நினைக்கிறீங்க, சாய்ஸே கிடையாதுன்றது தெரியும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா சாய்ஸ் இல்லை இதுக்கு,
அப்படின்றது தெரியும். இறைவனே ஆட்கொண்டாதான் அது முடியும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இவர் பழைக்கணுமே, இவர் தன்னை நானா நினைச்சுட்டு இருக்காரு, அவர் படிச்சதெல்லாம் அவரே கேள்வி கேட்குமே. வந்தவன் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தாயன் அப்படின்னு ஒய்ஃபை திட்டுவாளே, எத்தையாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே, கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அப்படி என்ன சத்திய சந்தனா நீ அப்படி இப்படின்னு எல்லாம் சூழ்நிலைகள்லாம் வேற மாத்தும்ல, டப்புன்னு சாய்ஸ் இருக்க மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லி வைப்பார். அவ்வளவுதான், எல்லாம் கர்ம வினைகள், எல்லாம் ப்ரீடெஸ்டைன்டு, தத்துவம் ப்ரீடெஸ்டைன்டு, எல்லாம். ஏன் பூமி சுத்தணும், இந்த ஏன் எதற்குலாம் கூட பதில் கிடையாது, கரெக்டா? நானுக்கு பதில் இருக்கு. நானும் இவங்களும் ஆன்மீகமும் கண்டுபிடிக்காதனால ஏன் எதற்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஆயக்கலைகள் 64 கடையா வெளில போட்டாங்க. ஆனா அது வந்து இறைவனோட சங்கமிக்கல, தன் உணர்வை, நான் உணர்வையே அது பார்க்கல. நான் உணர்வை பார்த்தா விஞ்ஞானியும் நல்ல விஞ்ஞானியா இருப்பான், ஜோசியம் சொல்றவனும் அற்புதமா இருப்பான், கலைகள் எல்லாம் ஹையஸ்டுக்கு போகும், பாடுறதா இருக்கட்டும், ஆடுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாத்தையும். ஏன்னா உணர்வு நிலையிலேருந்து நடக்கிறது வேற விஷயம். அதனாலதான் ஞானிகள் சந்நிதி, பெரிய பெரிய சித்தர்கள் சந்நிதியெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே ஸ்வீப் பண்ணும் வாசனைகளை, அறுத்து நல்லது பண்ணி காமிக்கும், சொல்லியே பண்ணுவாங்க, அவங்களுக்கோசம் நடக்கும். திருக்கடையூர்ல அந்த ராஜாவா இருக்கும் பொழுது ராஜா வரான், இவர் வந்து அந்த கோவில்ல, அபிராமி கோவில்ல, திருக்கடையூர்ல அபிராமி தானே, அந்த கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர் உட்காந்துன்னு அப்படியே அந்த சமாதியில உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சித்தர்னா அவரு, அதான் அந்த காலத்துல வந்து சமூகமும் குடும்பமும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதுனால அவங்க ரொம்ப இதுவாயிடுறாங்க, பிடிவாதக்காரர்கள் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு உண்மைகளை போட்டு உடைக்கிறதுன்ற மாதிரி அப்படி ஆயிடுறாங்க. அவங்க உணர்வு தான் முக்கியம். உள்ள கண்டவன் வந்து இந்த உலகத்தினுடைய எந்த சுனாமியும் எந்த பெரிய தாக்கமும் இயற்கை ஒன்றும் கிடையாது, அவனுக்கு எதுவும் கிடையாது, அவனுக்கு அது ஒன்று தான், அது ஒன்று தான் அந்த உணர்வுலேயே இருப்பான். அப்படி அந்த சமாதியில் இருக்கும்போது அந்த ராஜா வந்துட்டு இந்த இவர் வந்து அர்ச்சகர் வந்து சொல்லுவார், அவர் சித்தர், நீங்கள் கொஞ்சம் அவர் இப்போ அவரை எழுப்ப முடியாது, அவர் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை போக சொல்லி சொன்னா ராஜா, அண்ணே அப்படின்னே பெரிய சித்தர் நடிக்கிறாங்க, அவன் சொல்ல சொல்லு, இன்னைக்கு இன்னைக்கு என்ன திதின்னு சொல்ல சொல்லு அப்படின்வாரு. அவர் எப்போ பாரு உடம்ப மறந்த நிலையிலேயே இங்கே சுற்றிட்டு இருப்பார், அறநிர்வாண பக்கிரி மாதிரி சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்ன பிறகு, நீ கேளுப்பா அப்படின்னு மந்திரி சொல்லி இது பண்ணும்போது மந்திரி போய் கேட்பார், சுவாமி இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு, இன்னைக்கா பௌர்ணமி அப்படின்னு எக்ஸாக்டா இன்னைக்கு அமாவாசை. விதிவிலக்கா நடக்கிற விதிவிலக்கா நடத்தும் என்ன உலகம் போய், இதுக்குதான் உலகம், பேரறிவு பேரிருப்பு பேருணர்வுக்கு தான் உலகம், அதுவே உலகமா நிழல் கொடுத்துருக்கு. அந்த நிழலை நம்ம எண்ணங்களா மாத்தி உணர்ச்சிகளா மாத்தி தனி வாழ்பவனா நம்ம என்னமோ இங்க என்னமோ அறுவடை பண்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம், அவங்க ராவா இருப்பாங்க அப்படியே நேருக்கு நேரு, அவங்க சொன்னதுக்கோசரமே அது நடக்கிற மாதிரி அது பௌர்ணமின்னு வாரு. என்னப்பா அது நல்ல பழுத்த அமாவாசையா இன்னைக்கு நிலாவே வரப்போறது இல்ல, என்ன பண்ண இதுன்றாரு, இவரை ஏத்து நல்லா வரலன்னா இவரை அப்படியே நெருப்பை வச்சு கொளுத்து அப்படின்னு அதே மாதிரி நெருப்பை செய்த இது மூட்டி மேல அவர் ஏதோ பதிகாமெல்லாம் பாடுவார். அபிராமி அந்தாதி அவங்க இதான் அட்ரஸ் பண்றாங்க, அதுலயே வாழறதுனால அதோட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டுன்னா வார்த்தைகள் அது உச்சம் வந்து கவிதையா வரும், பாடல்களா வரும். ஸோ அந்த மாதிரி அது பண்ணும்போது கிளீனாக வந்து அந்த கதை பிரகாரம் ஏதோ மூக்குத்தியோ ஏதோ போடுற மாதிரி அது நிலாவாக மாறுற மாதிரி அப்படிவாங்க. பட்டு எல்லாம் பெரிய இந்த ஈவெண்ட்ஸ், காஸ்மிக்கல் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷனாக இன்றைக்கி நடந்திருக்கு புரியுமா, அது அவ்வளோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எல்லாம் பேப்பரும் கேலண்டர் கணிக்கிறோம், எல்லாம் கணிக்கிறோம், எல்லாம் கதியை தான் கதி கணிக்கிறாங்க, அதெல்லாம் கூட விதி தான், கொள்கைகளுடைய எல்லாமே விதிதான். ஆனா உனக்கு சொல்றேன்னு கிளம்பும் போது இந்த நானுக்கு சொல்லவே முடியாது, நான் போக்கிரி.
இப்போ சச்சங்க நான் கொடுத்துருந்தேன்னா கூட உங்களுடைய நான் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தானே அதை கிரகிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா கரெக்டா, அதை எடுத்துக்கிறதோ கொள்றதோ தள்ளுறதோ தூரம் நிற்க வைக்கிறதோ சந்தேகப்படுறதோ இல்லாட்டி முழுமையாக அப்படியே அதில் கரையிறதோ எல்லாமுமே நானுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தானே, அதனுடைய ரூல்ஸ் தானே, அதுவே விதி தானே. அப்படின்னா விதியா இல்லையா? தூங்க போகிற நேரம் தெரியாது, எப்போ கடைசி தாட்டு போச்சுன்னு தெரியாது, எப்போ செத்து போனோம் தெரியாது, எப்போ பிறந்தோம் தெரியாது. தெரியறது அறியறது புரியறது எல்லாம் புத்தி, இதெல்லாம் வந்து எக்ஸிகூஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யூட்டிலிட்டேரியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவ்வளோதான் ஊடகங்கள், அவ்வளோதான். அதனால வந்து விதிமதியாம் பொய்னானின் சுட்டறிவு திறமையால் கூறப்படும் ஜோதிடமும் கர்ம வினைகளை அது எந்த விதத்திலும் உதவாது. வருமா? நீங்க ஆனா உங்க நான் பக்கத்திலேயே நின்றுருந்தேன்னா அந்த சென்சிட்டிவிட்டி வந்து வேற வேற டைமென்ஷன் எடுக்கும். இது ஏன்னா அங்க இருக்கிறது சுத்தீவிர நான் உணர்ச்சியா தான் வரப்போகுது. அந்த உணர்ச்சி வந்து அந்த பேருணர்வுக்கு அந்நியமா இல்லை. ஸோ நீங்க அந்த உணர்ச்சியிலேயே, அது என்ன உணர்ச்சியோ, ஒரு கோபமே வருது வச்சுங்க, ஏதோ ஞாபகத்தினாலே ஏதோ கோபம் வருது, அதுக்கும் ட்ரூவா இருந்தீங்க வச்சுங்களேன், குழந்தை மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா அது போயிடும். வேற அது போயிட்டா பியூரா அங்க பரம்பொருள் இருக்கும், பரம்பொருள் இருக்கும், அதனுடைய சென்ஸ் அது அது அதனுடைய அதனுடைய இது வந்து பவர் வந்து வர்ணிக்க முடியாது. அது அதை நீங்க அனுபவிச்சு சத்சங்கத்திலையும் இருந்து இதுலயும் அனுபவிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து வரும். சரியா? தன்னை தேடி உணர்பவனிடத்தில் அனைத்து கலைகளுமே நான் பாவமற்று மிளிரும், மிளிரும். One who recognizes the true self shines with all talents without the false eye feeling. Without the எல்லாம் பாருங்க, அஞ்சறி வரைக்கும் பாருங்க, சூரியன் சந்திரன் வானம் பஞ்சபூதங்கள் எல்லாம் பாருங்க, அதாவது குணத்துக்கு கட்டுப்பட்டு ஃபுல் விச் ஃபுல் டைமென்ஷன். இங்க மொத்தம் நான் வந்து சாய்ஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி, ஏன்னா அந்த ஊடகம் வந்து மனம். ஆனா மனம் கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைட் பண்றதுக்கு இல்ல, நானை வச்சுட்டு எக்ஸ்பிளைட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, இந்த உடம்பு மூலமா வாழற அந்த பொய் நான் என்னமோ இங்க அனுபவிக்கிறான் அப்படி மாத்திக்கிறதுக்கு இல்ல, அவனே யாருன்னு மெய்ப்பொருளை தரிசிக்கிறதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா இது சம்பந்தமா இந்த பாட்டும் எழுதணும். நேர ஒரு இதுல இறங்கிடுங்க, சகஜ சமாதி இல்லை. சரியா? பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? வெறும் பல்லவியை மாத்திரம் சொல்றேன், பல்லவியே ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் எழுதின பாட்டு தான். விதிமதி ஜோதிட எண்ணத்தை பத்தி, எண்ணத்தை பத்தி, உள்ள இருக்கிற ஊடகங்களுடைய பொய்மையை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் இதை மாத்திரம் என்னோடய சேர்ந்து பாடுங்க. எல்லாருமா பாடலாம், நீங்களாம் ராகம் தெரிஞ்ச அத்தனை பேரும் ஆரம்பிச்சிருங்க கூட. எண்ணம் தோலைக்கவே எண்ணம் தான் இயங்குதே முன் என்ன மெட்டு 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 சொல்லுங்க, அதுல போடுங்க இல்லாட்டி இதுல கூட இருக்க. ஓட்டுருங்க அப்ப ஆரம்பிச்சிருவோம். எண்ணம் தோலைக்கவே எண்ணம் தான் ஏங்குதே முன்னம் பதிந்தவனின் வண்ணம்தான் எண்ணமே, எண்ணம் தோலைக்கவே எண்ணம்தான் ஏங்குதே முன்னம் பதிந்தவனின் வண்ணம்தான் எண்ணமே, எல்லாம் அளக்கவே நான் தோற்றமாய் மாற்றுதே, எல்லாம் அளக்கவே நான் தோற்றமாய் மாற்றுதே, சொல்லாய் மூளை தேய்தான் சோகமாய் வாட்டுதே, எல்லாம் அளக்கவே நான் தோற்றமாய் மாற்றுதே, சொல்லாய் மூளை தேய்தான் சோகமாய் வாட்டுதே, எண்ணம் தோலைக்கவே எண்ணம் தான் ஏங்குதே
முன்னம் பதித்தவனின் வண்ணம்தான் எண்ணமே. திருப்பி ஒரு தடவை பாடலாம். எண்ணம் தோலைக்கவே எண்ணம்தான் ஏங்குதே, முன்னம் பதிந்தவனின் வண்ணம்தான் எண்ணமே. எண்ணம் தோலைக்கவே எண்ணம்தான் ஏங்குதே, முன்னம் பதிந்தவனின் வண்ணம்தான் எண்ணமே. எல்லாம் அளக்கவே நான் தோற்றமாய் மாற்றுதே, எல்லாம் அளக்கவே நான் தோற்றமாய் மாற்றுதே. சொல்லாய் மூளைத்தே தான் சோகமாய் வாட்டுதே, எண்ணம் தோலைக்கவே எண்ணம்தான் ஏங்குதே, முன்னம் பதிந்தவனின் வண்ணம்தான் எண்ணமே. இப்போ இந்த லிரிக்ஸ் உங்களுக்கு உள்ள போயிருக்கும். மட்டு எண்ணம் தான் சகலமும், மனிதனை பொறுத்த வரைக்கும் எண்ணம் தான். எண்ணமா நீங்க இருப்பீங்க, இம்மிடியா இருப்பீங்க. இருக்கும்போது அப்படியே அதனுடைய அது அதுவா அது இருக்கட்டும், நீங்க அங்க இல்லை. சரியா? அது இருக்கட்டும், நீங்க அங்க இல்லை. நீங்கன்றது எண்ணம் இல்லை, அங்கு நீங்கள் இருக்க போவதும் இல்லை, அவ்வளவே. அது உணர்ச்சியா இருந்தாலும் சரி, உணர்ச்சி கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் பாருங்க. நீங்க உள்ள போயிட்டே இருக்கணுங்க, உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கணும். உணர்ச்சியும் கிடக்கணும். இப்போ எய்ம் வந்து உணர்ச்சியும் கிடக்கிறது. உணர்ச்சி உருவமா உற்பத்தி ஆகும், பிளான் பண்ணும். இப்போ நீங்க கிளம்புறதுக்கு எதாவது வண்டி அரேஞ்ச் பண்றது, வண்டி எடுக்கிறது, டிராஃபிக் பத்தி நினைக்கிறது, எல்லாம் உருவமா வரும். அதுக்கு முன்னாடி அது எண்ணமா மாறுற அளவு கூட விடக்கூடாது. அப்படி இதெல்லாம் பியூட்டிஃபுல் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? நான் சொன்ன பிறகு கண்ட முடியும்.